ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு 5 மினிட்ஸ் மேக்கப் சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் 5 மினிட்ஸில் எப்படி மேக்கப் போடுறேன் அந்த மாதிரி வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் டைமை செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவனோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் 5 மினிட்ஸ் தான் டைமு, அதில் நம்ம ப்ராடக்ட்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டோம்னா நம்மளுக்கு டைம் குயிக்காக போயிடும். ஸோ எல்லா ப்ராடக்ட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நான் டைமை செட் பண்ணுறேன். 5 மினிட்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். பட் இதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம், மாய்ஸ்சரைசர் அண்ட் லிப்புக்கு லிப் பாம் இது மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். டைமர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் என்னோடய லிப்பையும் மாய்ஸ்சரைசர் பண்ணுறதுக்காக லிப் பாம் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்டோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நான் டைமர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து சைடில் வந்து இந்த ஸ்க்ரீனை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து டைமர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். என்னோடய டார்க் சர்க்கிள்ஸை வந்து ஹைட் பண்ணுறதுக்காக கலர் கரெக்டர் ஃபர்ஸ்ட் ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்து ஃபவுண்டேஷன் என்ன ப்ராடக்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன ப்ராடக்ட் போடணும் அப்படின்றதே டோட்டலாக பிளாங்க் ஆன மாதிரி இருந்துச்சு. டக் டக்குன்னு என்ன ப்ராடக்ட் வருதோ அதை வந்து நான் ஃபர்ஸ்ட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி அதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய பியூட்டி பிளெண்டரையும் நான் வந்து டைமர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா அதை வெயிட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை வச்சு நான் ஈக்குவலாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஈக்குவலாகலாம் பிளெண்ட் பண்ண முடியல, டப் டப் டப்னு டைமுக்கு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ஓரளவுக்கு டீசெண்டாக பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்சிலர் அப்ளை பண்ணுறேன். லைட்டர் ஷேட் கன்சிலர் வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த பேலட் பார்த்திங்கன்னா இன்சைட் காஸ்மெட்டிக் கன்சிலர் பேலட். இதோட ரிவ்யூ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோட லிங்க், செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நான் ₹110க்கு தான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். எப்படி பர்ச்சேஸ் பண்ணேன் நான் அந்த வீடியோலேயே ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்து வந்து காம்பேக்டு. நான் கன்சிலர் நல்லாவே பிளெண்ட் பண்ணலை, பட் எப்படியோ பிளெண்ட் பண்ணி அண்ட் காம்பேக்டு நெக்ஸ்ட்டு. பிகாஸ் எனக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும்ன்றதே சுத்தமாக பிளாங்க் ஆகிடுச்சு. டைம் ஓடுறது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுகிட்டே இருந்துச்சு, அது மட்டும்தான் என் மைண்டில் ஓடுச்சு. அதுக்கப்புறம் என்னமோ பண்ணி இப்போ வந்து ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். சும்மா ஜஸ்ட் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்து தேடுற ப்ராடக்ட்டு ஒன்றுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் சரி ஐஷேடோ ஃபில் பண்ணிடலான்ட்டு ஐஷேடோ போடுறேன். பிகாஸ் எனக்கு நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் பண்ணி நான் டோட்டலாக மறந்துட்டேன், அதனால் என்ன பண்ணணும்னே எனக்கு தெரியல. என்னென்ன ப்ராடக்ட் என் கண்ணில் கிடைக்குதோ அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐஷேடோ ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். நான் எல்லா ப்ராடக்ட்டும் ஓப்பன் பண்ணி ரெடியாக லைனாக தான் வச்சுருந்தேன், பட் அந்த ஏதோ ஒரு அந்த குயிக்காக முடிக்கணுன்றதுக்காக கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ ஐஷேடோ வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே நான் ப்ளஷாகவும் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் லைட்டாக என்னோடய நோஸ் ஏரியாவை ஹைலைட் பண்ணிக்கிறேன் ஒரு ஷிம்மர் ஷேடு யூஸ் பண்ணி. அண்ட் என்னோடய ஐ லேஷஸ் கர்லரையும் நான் கர்ல் பண்ணிக்கிறேன். இதுக்கெலாம் அவ்வளோ டைமே இல்லை, டப் டப்புன்னு கர்ல் பண்ணிவிட்டேன். எனக்கு வந்து ஆக்சுவலாக டைம் இருந்துச்சு, ஒரு 1 மினிட்டு நான் டைம் இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் ஸ்பீடாக பண்ணணும், குயிக்காக முடிஞ்சிரு போது ரொம்ப ஸ்பீடாக பண்ணிட்டேன். பட் ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன், அதுவும் சரியாக அப்ளை பண்ணலை. எங்கள் அடுத்து காஜல். நான் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பிளான் பண்ணி இந்தந்த ஸ்டெப் பண்ணும், லைனாக அந்த ப்ராடக்ட் அடுக்கி வச்சுட்டு இந்தந்த ஸ்டெப் வந்து பண்ணணும் அப்படி பண்ணியிருக்கலாம். பட் நான் வந்து என் மைண்டில் இருந்தது அந்த டைமுக்குள்ளே நம்ம முடிச்சிடணும், அது மட்டும் தான் என் மைண்டில் இருந்துச்சு. சரி ஓகே, ஃபைனலி நல்லா தான் வந்திருக்கு, நல்லபடியாக பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து காஜல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் என்னோடய வாட்டர் லைனில் மட்டும், லோவர் வாட்டர் லைனில் மட்டும். அண்ட் போட்டு வச்சுக்கிற ஐலைனர்லேயே, ஆக்சுவலாக ஐலைனரில் வந்து லைட்டாக நான் கீழே வர ஊற்றிட்டேன். அண்ட் லிப்ஸ்டிக் இது பார்த்திங்கன்னா ப்ளூ ஹெவனோட லிப்ஸ்டிக், ஷேட் நம்பர் வந்து 11. இது வந்து நான் ஜஸ்ட் 49 ருபீஸ்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அது வந்து ஒரு ஹால் வீடியோ போட்டிருப்பேன், குட்டி ஹால் வீடியோன்ட்டு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
ஸோ ஒரு இது வந்து ரொம்ப லைட்டராக இருந்துச்சு. ஸோ நான் இது கூட ஒரு கலர் வந்து மிக்ஸ் பண்ணுவேன். அந்த கலரோட லிப்ஸ்டிக் எங்கேனே தெரியல, நான் எடுத்து வச்சேன் டக்குன்னு எங்கேன்னு தெரியல. ஸோ அதனால் மிஸ் கிளாரியோட ஒரு லிப் க்ரையான் இருந்துச்சு, ஸோ ரெட் ஷேட் இது. ஸோ அதை லைட்டாக எடுத்து மேலே வந்து கொடுத்துட்டேன். ஸோ ஃபைனல் லிப்ஸ்டிக் ஓரளவுக்கு ஓகேவாக வந்துருச்சு. அண்ட் ஃபைனலி நான் முடிச்சுட்டேன், என்னோடய ஹேரை வந்து சரி பண்ணிக்கிறேன். அண்ட் எனக்கு இன்னும் 30 seconds இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்து என்னோடய பியூட்டி பிளெண்டர் வச்சு ஈக்குவலாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன், பிகாஸ் அப்படி இப்படி இப்படியே எடுத்து அப்ளை பண்ணேன். ஸோ அதை வந்து ஈக்குவலாக வந்து நான் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன் ஃபைனலி. அண்ட் நாட் பேட், நல்லாவே வந்திருக்கு மேக்கப் லுக். முடிச்சாச்சு. ஸோ ஃபைனலி என்னோட மேக்கப் லுக் இப்படி தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன மாதிரியான சேலஞ்ச் வீடியோ பண்ணலான்றது நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் சொன்னீங்கன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவேன். அண்ட் நீங்கள் சேலஞ்ச் வீடியோன்ட்டு வேறு என்னென்னமோ சொல்கிறீங்க, சாரி அதெல்லாம் நான் அதை பண்ண மாட்டேன். இந்த மாதிரி மேக்கப் ரிலேட்டடாக, ஸ்கின் கேர் ரிலேட்டடாக, ப்ராடக்ட் ரிவ்யூ அந்த மாதிரி சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி சொல்கிறேன். அண்ட் என்னோடய பிஃபோர் ஆஃப்டர் பிக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். So finally இப்படி தான் இருக்கிறது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பாய்.